உக்ரைனில் தவிக்கும் ஓசூர் மாணவரை பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாய் பேச முடியாத அவரது பெற்றோர் உருக்கமாக கோரிக்கை வைத்துள்ளனர். யுக்ரைனில் சிக்கி தவித்து வரும் தங்களது மகனுடன் வாய் பேச முடியாத பெற்றோர் வீடியோ காலில் உரையாடும் காட்சி இது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹசூர் அடுத்த மத்திகிரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜெபஸ்டின் லட்சுமி தம்பதியினர். இவர்களது மகன் ஆரோக்கியராஜ் யுக்ரைனில் உள்ள கென்சாய் பகுதியில் கப்பல் துறை சார்ந்த படிப்பை படித்து வருகிறார். ஆனால் யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் காரணமாக ஆரோக்கியராஜால் அங்கிருந்து தமிழகம் திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ள அவரது பெற்றோர் உணவு நீர் உள்ளிட்டவை போதிய அளவில் கிடைக்காமல் தங்களது மகன் தவித்து வருவதாகவும் நெட்வொர்க் பிரச்சனையும் உள்ளதால் மிகவும் அச்சமாக உள்ளதாகவும் கூறுகின்றனர். யுக்ரைனின் மற்ற பகுதிகளில் உள்ள மாணவர்களை மீட்டு வருவதாக அரசுகள் கூறினாலும் கென்சாய் பகுதியில் உள்ள மாணவர்கள் பலர் மீட்கப்படாமல் உள்ளதாக தெரிவிக்கிறார் மாணவரின் சகோதரி மேரி. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, காண்டாக்ட் பண்ண முடியாமல் ரொம்ப ஒவ்வொரு நாளும் நொந்துட்டுருக்கோம். என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எங்களுக்கு எதுவும் தெரியலை. எந்த ஒரு சில நேரம் ரிங் போகுது, அட்டன் பண்ணுறோம், ஒரு சில நேரம் ரிங் போக மாட்டேங்குது. ஒரு ஒரு டைமும் நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுருக்கோம். கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ப்ரொசீட் பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு. போர் சூழலுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்டுள்ள தங்களது மகனை எப்படியாவது மீட்டு தமிழகம் அழைத்து வர வேண்டும் என மாணவரின் வாய் பேச முடியாத பெற்றோர் கண்ணீர் மல்க மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.